என்று திருவாசகம் பாடியிருக்கிறார்கள். இன்று திருவாசகத்தை பற்றி நமக்கு அற்புதமாக பேசுவதற்கு ஒரு நல்ல அறிஞர் கிடைத்திருக்கிறார், புரிசை நடராஜன் அவர்கள். அவங்க பெரியப்பா நடேசமல்லியார் எல்லாருக்கும் கேட்டிருக்கலாம், ரொம்ப மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர். திருவாசகம் அதே போல் அவருடைய குடும்பத்தில் நம்ம நடராஜன் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் கல்லூரியில் மிகச்சிறப்பான பணி செய்து வருகிறார்கள். மிகச்சிறந்த நாவலர், நல்ல ஆராய்ச்சிக்காரர். பேசுவது போல வாழ்க்கையிலும் செம்மையான அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடித்து வருகிறார். செய்த ஒழுக்கம் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலேயும் வரவேற்கிறேன். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படின்னு. திருவாசகத்துக்கு உள்ள பெருமை சிவஞான சுவாமிகள், ராமலிங்கடிகள் இவர்களெல்லாம் அந்த சிவபுராணம் எழுதிய ஏட்டுச்சுவடிய குடுவிலேயும் கழுத்திலேயும் அணிந்திருந்ததாக ஒரு வரலாறு சொல்வதுண்டு. அப்படி ஒரு பெரிய சமாச்சாரம். மாணிக்கவாசகர் அதை இயற்றினார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிற பொழுது சுருக்கமாக ஒன்று, ஏன்னா நமக்கு நேரம் இருப்பே ஒரு 10 நிமிஷம் கடந்த ஆரம்பிக்கிறோம். அறிவால் சிவனே ஆதல் தெண்ணம்னார் பேராசிரியர்னு ஒருத்தர், திருக்கோவையாருக்கு ஒரே எழுதுனவர், ரொம்ப அற்புதமான ஒரு தொடக்கத்திலே மாணிக்க வாசகர் அறிவால் சிவனே ஆதல் தெண்ணம். அதனால் திருப்பெருந்துறையில் அவர் கட்டின அந்த கோயிலில் எல்லா உற்சவங்களும் மாணிக்க வாசகருக்கு தான், சிவபெருமானுக்கு இல்லை. ஆத்மநாதருக்கு அது ஒன்றும் வேலை கிடையாது, மாணிக்கவாசகர் தான் எல்லா உற்சவமும். ரிஷபவாகனத்தில் அவர் தான் வருவார், அவருக்கு தான் பெருமை, போய் பார்க்க எல்லாரும். அதனால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அருணாமா சார்பிலும் நம்ம நடராஜன் ஐயா அவர்கள் சார்பிலும் இந்த ரசிகரஞ்சனி சபா சார்பிலேயும் உங்கள் அனைவர் சார்பிலையும் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். வணக்கம். அண்டகோடிகளுடன் தந்த உடல் யாவையும் அறியமறை முதல கலையும் அக்கரமும் மெய்ப்பதமும் மைங்கலையும் மந்திரமும் ஆன பதகதியும் வாக்கும் மண்டியுண்டாகவரு குண்டலியோடஞ்சத்தி மாமுகமெனப் படைத்த வள்ளி நாயகன் மீது பிள்ளையந்தமிழ் சொல என் மதியில் நின்று அருள் புரியுமால் பண்டைமா மலதிமிரம் விண்டு போகக் கிரண பானுகோடிகள் என்னவே பழவடிய ரககமல மகளாது நின்றொளிறு பரப்பி ஆனந்தமுதவீம் விண்டுவே முதலான அண்டருமா முனிவரு நரரு விக்கினமகற்றியாளும் மேன்மை தரு போரூரில் இம்பனீடற்குழவு வேழமுகன்கிரு சரணமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எல்லாமுடைய எல்லாம் ஆகிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடிவாய் எழுந்தருளியிருந்து அகில புவனங்களை பாதுகாத்து வருகிற அம்மையப்பருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் சிந்தித்து வந்திப்போமாக. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய வகையில் திருமயிலாப்பூர் என்று அழைக்கப்படுகிற இந்த பொற்பதியாகிய நற்பதியில் ரசிக ரஞ்சனி சபா என்கிற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலையுரையும் அண்ணல் கண்டாய் என்று பெருமானுடைய திருவடியை நினைந்து தொழுது நாளும் இதை அற்புதமாக நடத்தி வருகிற அன்புக்குரிய தலைவர் திருவாளர் சந்தானகிருஷ்ணன் ஐயா அவர்களே, பொருளராக இருக்கின்ற திரு அனுஷ் சங்கர் அவர்களே, செயலராக இருக்கின்ற திரு நாகராஜன் அவர்களே, திரு வைத்தியநாதன் அவர்களே, எங்களையும் உங்களையும் இணைத்து ஒருங்கிணைப்பு செய்கின்ற பேராசிரிய பெருந்தகை தமிழ் பெருமான நம்பி மா வைத்தியநாதன் ஐயா அவர்களே, பன்னிசை வாணராக குடந்தை பா சுந்தரேசனாருக்கு உடனாக இருந்து பயின்ற அன்பு பெரியவர் ஓதுவாமூர்த்திகள் மா கோடிலிங்கம் அவர்களே, திருமதி அருணா ரங்கநாதன் அவர்களே, எனக்கடுத்து இந்த திருவாசகத்தை இன்னிசையோடு கலந்து பாட இருக்கிற திருமதி சேலம் காயத்ரி வெங்கடேசன் அவர்களே,
இந்த அருமையான விழாவுக்கு அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற ஆன்ம நலம் சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் பணிவார்ந்த வணக்கம். தமிழிசை சாரல் என்கிற அமைப்பிலே கிபி 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரையிலே, தொல்காப்பியம் தொடங்கி சுத்தானந்த பாரதியார் வரையிலே தமிழுக்கு இசைத்தமிழுக்கு அவர்கள் ஆற்றிருக்கிற அரும்பெரும் சிறப்புகளையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு நினைவூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாத குளிர் முடிந்து வெப்பம் தொடங்குகிற காலத்திலே இந்த சாரல் உள்ளபடியே மனத்திற்கும் உடம்புக்கும் இதமாக இருக்கிறது. சாரல் தொடங்கினால் அடுத்து பெருமழை வரப்போகிறது என்ற அர்த்தம். இந்த நாடெல்லாம் வாழ நன்றாக மழை பொழிய வேண்டும், கர்நாடகத்திலே குறைத்தாலும் தமிழ்நாட்டிலே பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோமாக. பெருமானுடைய அருட்பெருங்கருணையினாலே நடைபெறுகிற இந்த விழாவிலே திருவாசகத்தை பற்றி என்னை பேச பணித்திருக்கிறார்கள். இரட்டையர்கள் போல இருக்கிற ஒரு வைத்தியலிங்கம், மற்றொரு கோடிலிங்கம். அந்த அடிப்படையிலே திருவாசகத்தை பேசுவதற்கு எங்கள் முன்னோர்கள் செய்த தவத்தின் காரணமாக உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். திருவாசகத்தை பற்றி சொல்லுகிற போது தேவர் குரலும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று ஔவையார் பாடினார். தேவர் குரல் திருக்குறள் 4 மறைகள், மூவர் தேவாரம், அகத்தியருடைய மொழி, கோவை திருவாசகம், திருமந்திரம், இந்த எல்லா நூல்களும் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லுகின்றன என்று ஔவையார் ஆழப்படித்து அகலப்படித்து தெளிந்து சொல்லுகிறார்கள். இத்தனை நூல்களுடைய சாரமாக நீங்கள் புரிந்தெடுத்தால் எல்லாம் இறைவனுடைய திருவடி சார்பிலே சென்று சேர்வதற்கான பல்வேறு வழிகளை கூறுகின்றவனாக இருக்கின்றன, எல்லாம் ஒரே வாசகம்தான் என்று சொன்னார்கள். அப்படி தமிழிலே இலக்கியங்களை பட்டியலிட்டு சொல்லுகிற மரபு ஒன்று உண்டு. செந்தமிழின் மேலாம் தரம் என்று ஒரு பாட்டு இருக்கிறது. தமிழிலே சில தலை சிறந்த நூல்கள் எவை என்று பட்டியலிட்டு சொல்லுவார்கள். மிகப்பெரிய திறனாய் அந்த வகையில் இதை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் ஔவையார்? கோவை திருவாசகம் என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் மத்தியிலே கூட ஒரு ஐயப்பாடு ஒன்று இருக்கிறது. மணிவாசகம் பெருந்தகை திருவாசகத்தை அருளி செய்தார், ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் திருக்கோவையார் மணிவாசகர் பாடினாரா என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று பெருமான் ஆணையிட்டான் என்கின்ற ஒரு சொற்றொடர் சொலவழியில் சொல்லுகிறார்களே, அது உலவிக்கொண்டிருந்தால் கூட சில பேருக்கு மணிவாசகர் திருக்கோவையாரை செய்யவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் ஔவையார் அதை முறியடிக்கிற வகையில் சொல்றார், கோவை திருவாசகம் என்று சொல்லுகிறார். முதலில் கோவை பாடப்பட்டிருக்கலாம், பிறகு திருவாசகம் பாடப்பட்டிருக்கலாம் என்பது பேராசிரியர் பெருந்தகை ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவருடைய கருத்து. இலக்கிய சுவையுடையதாக, சங்க இலக்கியத்தினுடைய சார்புடையதாக, அகத்திணையினுடைய சாறு முடிந்ததாக சொல்ல வேண்டுமானால் காமம் சான்ற ஞானப்பனுவல் என்று அழைக்கப்படுகிற திருக்கோவையார் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார். பக்தி பரவல் என்று சொல்லுகிற போதுதான் உங்களுக்கு திருவாசகத்திலே அருகே வருகிற நிலை இருக்கிறது. அந்த வகையில் இரண்டுமே அவர்தான் பாடினார் என்பதற்கு சான்று அதிகம் தேடி அலைய வேண்டியதில்லை. ஔவையார் ஆகிய அந்த அம்மையார் சொன்ன ஒரு வாசகம் போதும், கோவையும் திருவாசகமும் ஒருவர் பாடியதுதான் என்கிற கருத்தின் அடிப்படையிலே நாம் மேற்கொண்டு சிந்திக்கலாம். இறைவன் மொழியாக வருவது வேதங்கள். வேதங்களை அருளி செய்தவன் இறையவன் தான். அதை கேட்டு உலகத்திற்கு அனுப்பியவர்கள் முனிபொங்கவர்களும் ரிஷிமார்களும். அவர்கள் அதை தோற்றுவித்தவர்கள் அல்ல, தோற்றுவித்தவன் பரம்பொருள். ஓசை ஒலியலாம் ஆனவனாக இருக்கிற பெருமானுடைய கருத்துக்களை கேட்டு அனுபவிக்கிற திறம் இருந்த முனிவர்களும் ரிஷிகளும் தாங்கள் அறிந்திருக்கிறவையெல்லாம் வேதங்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதற்கு மூல புருஷன் இறைவன். இனி இரண்டாவதாக, அவைகளையெல்லாம் எழுதா கிளவி என்று சொல்லுவார்கள், எழுதா மறை என்று பெயர். ஸ்மிருதி என்று சொல்லுகிற வகையிலே ஒருவர் சொல்ல அதை கேட்டு மற்றவர்கள் அப்படியே சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதே தவிர எழுதி வைப்பது என்பது கிடையாது.
ஆகினால் அவர்கள் எழுதா கிழவி அல்லது எழுதா மலை என்று பெயர். இறைவனுடைய அருளை பெற்ற அருளாளராக வருகிறார்கள் ஞானசம்பந்தர் முதலான பெருமக்கள். அவர்களும் பாடுகிறார்கள். அது யாருடைய பாட்டு என்று சொன்னால், நான் உரைக்கும் பாட்டு எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று வள்ளல் பெருமானால் சொன்னது போல எனதுரை தனதுரையாக பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று இளம்பயங்கோட்டூர் பதிகத்திலே ஞானசம்பந்த மூர்த்திகள் அருளி செய்கிறார்கள். ஆக இறைவனே வழிவிடுத்து அருளாளர்களாக வந்திருக்கிற பெருமக்களுக்கு உள்ளே என்று உணர்த்த அவர்கள் திருவாய் மலர்ந்தருடைய பாடல்கள் தான் நம்முடைய திருமுறைகள். தெய்வ சேக்கடா சொல்லுகிற போது ஞானசம்பந்தர் முதலான பெருமக்கள் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் எழுதும் மறை முழிந்த பிரான் என்று சொல்வார் சேக்கடா. அது எழுதாமறை, இது எழுதும் மறை. இதற்கு மேலே திருவாசகத்துக்கு போக வேண்டும். மனிதராக இருக்கிற மணிவாசக பெருந்தகை பாடியிருக்கிறார். அருளாளருடைய யாக்க மனித யாக்கையிலே இருந்து பாடப்பெற்றவை நம்முடைய திருமுறைகள். பிரவாயாக்கை பெரியோனாக விளங்குகிற பெருமானே, மணிவாசகரை பார்த்து நீ சொல், நான் எழுதி கொள்ளுகிறேன் என்று இறைவனுடைய திருக்கரத்தினாலே எழுதப்பட்ட உயர்ந்த வேதம் நம்முடைய திருவாசகம். பெருமான் கேட்கிறான். தில்லை சிற்றம்பலத்திலே வந்து நிற்கிறார் மணிவாசக பெருந்தகை. அவரை பார்த்து பெருமான் கேட்கிறான், திருவாசகத்தை பாடியிருக்கிறாயே, அவைகளையெல்லாம் நிரல்வுடன் சொல்லுக என்று சொன்னவுடனே முதன் முதலாக இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் திருவாசகத்தை முற்றோதல் செய்தவர் மாணிக்க வாசகர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பெருமான் முன்னே முற்றோதல் பண்றார். உடனே எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்கிறான் பெருமான். ஏன் எழுதி வைத்துக் கொண்டான் என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை சொல்லுகிறார். பெருமான் ஊழிக்காலத்தினுடைய நிறைவு வருகிற போது அம்பிகையை கூட தன் பக்கத்திலே ஒடுக்கிக் கொண்டு ஏகபாத மூர்த்தியாக பெருமான் நிற்பான். மறுபடியும் உலகு புனர்வுபவம் நடைபெறும். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கிறது. ஊழி வெள்ளத்தினாலே உலகத்தை அழித்து விட்டான், தன்னந்தனியாக நிற்கிறான். மறுபடியும் அம்பிகையை தோற்றுவித்து புனர்வுபவம் செய்ய வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்திலே தனியாக இருக்கிற பெருமானுக்கு பொழுது போவதற்கு என்ன வழி இருக்கிறது? அது நல்ல பொழுதாக போக வேண்டும் என்பதற்காக அவனே கைப்பட எழுதி வைத்துக் கொண்டதுதான் திருவாசகம் என்று சொல்லுகிறார் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை. கடையூழி வருந்தனிமை கழிக்கவன்றோ அம்பலத்தில் உடையார் உன் ஒரு பிரிதி கருதினதே என்று சொல்லுகிற அழகை பார்க்கிறோம். வேறு வகையிலே செய்திருக்கலாம். ஒரு குட்டி பூதத்தை கூப்பிட்டிருந்தால் உட்கார வைத்து திருவாசகத்தை சொல்லி என்றவரை சொல்லி சொல்லி பூதத்தை எழுத படித்திருக்கலாம். ஆனால் பூதம் எழுதுகிற அளவுக்கு திருவாசகம் குறைந்ததா? தானே எழுத வேண்டும் என்று பெருமான் நினைக்கிறான். ஆகையினால் அவர் திருவாய் மலர்ந்தருளினார். பெருமான் கைச்சி திட்டு கொடுத்தான் என்று பார்க்கிற போதே திருவாசகத்தினுடைய அருமையும் பெருமையும் நமக்கு புலனாகிறது. சரி, அவருடைய பெயர் என்ன? திருவாத ஊரர் என்பது பெயர். என்ன காரணம்? பிறந்த ஊரின் காரணமாக திருவாத ஊரர் என்று அழைக்கப்பட்டார். நாளடைவில் அவர் திருவாத ஊர் அடிகளானார். அடிகளானதற்கு என்ன காரணம்? இரண்டு. அடிகள் என்று ஒருவர் கடைமொழி கொடுக்க வேண்டுமானால் அவர் தகுதி மிகுந்தவராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் துறவு மேற்கொண்டிருக்க வேண்டும். இரண்டு பேருக்கும் உதாரணம் சொல்லுகிறேன். தகுதி மிகுதியினால் காந்தி அடிகளானார், துறவு மேற்கொண்டதனால் இளங்கோ அடிகளானார். இந்த இரண்டும் நம்ம மணிவாசகருக்கு சேர்ந்தது. தகுதி மிகுதியினாலும் துறவு மேற்கொண்ட காரணத்தினாலும் திருவாதூர் அடிகள் என்று அழைக்கப்பட்டார். பட்டினத்து பிள்ளையார் ஒரு பட்டம் கொடுக்கிறார். திருந்திய அன்பின் பெருந்துறை பிள்ளை என்பது திருவிடையும் ஒரு மும்முனி கோவையிலே சொல்கிற அருமையான வார்த்தை. அதற்கு மேல ஒரு திருத்தமான அன்பு கிடையாதாம். மணிவாசக பிறந்தகைதான் திருந்திய அன்பு உள்ளவராம். திருந்திய அன்பின் பெருந்துறை பிள்ளையும் என்று சொல்லுகிற போது பட்டினத்து சுவாமிகள் கொடுத்த விருது அந்த விருது. அடுத்த நிலையிலே சிவபாத்தியன் என்ற ஒரு உறவு காட்டுகிறார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி. அவர் என்ன சொல்லுகிறார்? சிவனோடு பாத்தியம் உள்ளவனாகினாலே இவரை சிவபாத்தியன் என்று சொல்லலாம் என்பது அவருடைய கருத்து. வரகுணப்பாண்டியன் தன் அமைச்சவையிலே முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே அவன் ஒரு விருது கொடுத்து பெருமை பெற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இந்த விருதுனாலே மணிவாசகருக்கு பெருமை இல்லை, விருது கொடுத்த வரகுணப்பாண்டியனுக்கு தான் பெருமை. அதனாலே அவன் என்ன நினைக்கிறான்? தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டத்தை அவன் வணங்கி மகிழ்கிறான். இவைகளையெல்லாம் பார்த்தார் திருவிடையாளர் புராணம் பாட வந்த பரஞ்சோதி முனிவர்
தான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அழுது அடி அடைந்த அன்பர் என்று பாடினார் அவர். எழுதரு மலைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேற துடும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்பது நால்வர் துதியிலே மணிவாசக பெருந்தகை அழுது அடி அடைந்த அன்பர் இறைவனை அழுதே அடைந்து விட்ட அற்புதமான பிள்ளை என்பது பரஞ்சோதியார் கருத்து. சரி, அவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயர் எப்படி வந்தது? கடவுள் மாமுனிவர் பாடிய திருவாலவுரணிகள் புராணம் என்று ஒரு அற்புதமான காப்பியம் இருக்கிறது. எளிமையான பாடல்கள், அற்புதமான கற்பனை நலம், பக்தி களஞ்சியமாக விளங்குகிறது அந்த கடவுள் மாமுனிவர் பாடிய அழகான பாட்டு. அதிலே சொல்லுகிறார், பழுது இல்லாத மணிகளை எல்லாம் ஒன்றாக எடுத்தார்களாம். பழுது இல்லாத மணி என்றால் குற்றம் குறைகள் இல்லாத மாணிக்கம் அர்த்தம். மாணிக்க விற்ற படலத்துல என்ன குறைபாடு உண்டு, என்ன குறைபாடு இல்லை என்று சொன்னார் பரஞ்சோதியார். அப்படி மாணிக்கங்களை எல்லாம் நவரத்தனங்களை எல்லாம் வரிசையாக வைத்து அவைகளிலே குற்றம் குறைகள் தோஷம் இல்லாத மணிகளை எல்லாம் ஒன்றாக எடுத்தார்களாம். எடுத்ததை கோர்ப்பதற்கு தங்கச்சரடு வேணுமே, தங்கச்சரடலே கோர்த்தார்களாம். கோர்த்து அதை கழுத்திலே மாலையாக சூட்டினார்களாம். அதுபோல பழுது இல்லாத சொல் மணியினை பத்தி செய்து பழுதே இல்லாத அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து சொல்லாகிய மணியினை எடுத்து வரிசையாக கோர்த்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அன்புதான் அதுக்கு நார். நார் என்றாலே அன்புதான் அர்த்தம். அதனால அந்த மாணிக்க மணிகளை எல்லாம் வரிசை எடுத்து அந்த பெருமானுடைய அன்பு என்கிற வடத்தினாலே ஒன்றாக கோர்த்து என்ன பண்ணார், அலங்கல். அலங்கல் என்றால் மாலை. அழுது சாத்து மெய் அன்பருக்கு அந்த மாலையை சாமிக்கு சூட்டினாராம். பூமாலை அல்லது பொன்மாலை அல்லது பாமாலை அப்படி சூட்டுகிற போது அழுது கொண்டே சாத்தினாராம் இந்த பெருமான். உடனே பெருமான் அகமகிழ்ந்தானா, அகமகிழ்ந்த ஐயன் வழுவிலாத பெயர் மாணிக்க வாசகன் என்றார். இறைவன் கொடுத்த தீட்சா நாமம் மாணிக்க வாசகன் என்பது அது ஒரு காரண பெயர். அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அன்பு என்கிற வடத்திலே கோர்த்து மாலையாக தனக்கு நடராஜமூர்த்திக்கு சார்த்தியதனாலே பெருமான் உள்ளம் பெரிதாக மகிழ்ந்து இன்று முதலாக நீ மாணிக்க வாசகன் என்று அழைக்கப்படுவாய் என்று பெருமான் சொல்ல இறைவனால் வழங்கப்பட்ட தீட்சா ஞாபகத்துக்குரியவர் மணிவாசக பெருந்தகை. அவர் பாடிய பாடல்கள் 658 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எவ்வளவு பாடினா நமக்கு தெரியாது. நமக்கு கிடைத்திருப்பவை 658 பாடல்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே பல்வேறு வகையான உளவியல் கோட்பாடுகள் தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. முதலாவது ஒன்று நினைக்கலாம், இறைவனை நாம் பற்றுவதா அல்லது உயிர்களை இறைவன் பற்ற வேண்டுமா என்று கேட்டால் மணிவாசக பெருந்தகை சொல்லுகிறார், அவனருளாலே அவன்தாள் வழங்கி என்று சிவபுராணத்திலே சொல்லிவிட்ட காரணத்தால் இறைவன் தான் உங்களை முதலாவதாக பற்றி கொள்ள வேண்டும். அதனுடைய அருமை பெருமை உணர்ந்து நீங்கள் தான் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். முதலாவதாக நீங்கள் சென்று இறைவனை பற்றுதல் என்பது முடியாது. அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். கைலாய மலைக்கு செல்லுகிறார் புனிதவதியார் என்று சொல்லப்படுகிற காரைக்கால் அம்மையார். எலும்பு வடிவத்தோடு செல்லுகிறார். அப்பொழுது முதலாவதாக பார்த்தது யார் என்றால் பிராட்டிதான் பார்க்கிறாள். அருள் நோக்கம் முதல்ல விழ வேண்டும். அருள் நோக்கம் விழுந்து இந்த எலும்பு கோலத்தோடு வருகிற இந்த அன்பு இருந்தவாறு என்னே என்று சொல்ல அவள் எம்மை நம்மை பேணும் அம்மைகான் என்று பேசுகிறார் சிவபெருமானார். அப்போ சுவாமி பார்ப்பதற்கு முன்னால் அம்பாள் பார்த்தது என்ன காரணம்? தத்துவ அடிப்படையில் அருள் முதல் உங்கள் மீது விழுந்தால்தான் அருளுடைய பார்வையினாலே தான் எங்கள் இறைவனை சென்று சார முடியுமே தவிர நீங்கள் நேராக இறைவனை சென்று சேர முடியாது. பஞ்சாட்சர மந்திரத்திலே கூட நாய் இருக்கும் நமசிவாயில் சொன்னாலும் சிவாயிலமர் சொன்னாலும் சிவம் என்கிற எழுத்துக்கு சி என்கிற எழுத்துக்கு பக்கத்தில் வகரமாகிய அருள் வருமே தவிர ஆன்மாவாகிய யா வராது. அந்த யா சென்று சீயோடு சகர வேண்டுமானால் இடையிலே இருக்கிற வகரமாகிய அருள் கண் பார்வை கிடைத்தால் என்று உங்களுக்கு கிடைக்காது. அந்த வகையில் பெருமானுடைய அருள் முதலாவதாக உங்களுக்கு வர வேண்டும். பிறகு நீங்கள் இறைவனை பற்றி கொள்ளலாம். இதற்கு வடமொழியில் என்ன சொல்லுவார்கள், மர்கட நியாயம் மார்ஜால நியாயம் என்று சொல்லுவார்கள்.
மர்க்கடம் என்றால் குரங்கு, மாச்சாலம் என்றால் பூனை. பூனையும் குட்டி போடுகிறது, குரங்கும் குட்டி போடுகிறது. ஆனால் தாய் பூனையும் தாய் குரங்கும் வேறு வேறு முறையிலே குட்டிகளை நடத்தும். உதாரணமாக ஒரு குரங்கு குட்டி என்று இருக்கிறது என சொன்னால் அந்த குட்டியை பாதுகாக்கிற பொறுப்பை அது ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஈன்று விடும், கிளைக்கு கிளை தாண்டும், மரத்துக்கு மரம் ஓடும். ஆனால் அது எப்பொழுது அமைதியாக இருக்கிறது, எப்பொழுது புறப்படுகிறதோ அதை பார்த்து குட்டியாக இருக்கிற அதுதான் தாயினுடைய மார்பிலே ஒட்டி கொள்ள வேண்டும் என்றவர குட்டியை பற்றி கவலைப்படுகிற விவகாரம் தாய் குரங்குக்கு கிடையாது. இதுக்கு மர்க்கட நியாயம் என்று பெயர். மார்ஜால நியாயம் என்று சொன்னால் பூனை எப்படி இல்லை, நேர் எதிர்மாறார், அன்பின் வசப்பட்டது. தான் என்ற குட்டியிடத்திலே கருணை ஒழுகுகின்ற தன்மை உடையது. அது குட்டியை என்று விட்டால் இது அந்த குட்டி கவலை இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கோம், அது அம்மா பார்த்துக்குவான்ற முழு நம்பிக்கையாக இருக்கும். அப்ப அதுக்கு கேடு வரக்கூடாது என்பதனாலே எலியை பிடிக்கிற போது வேறொரு பொசிஷன்ல பிடிக்கும் வாயினால, ஆனால் குட்டியை பிடிக்கிற போது வேறொரு பொசிஷன்ல பிடிக்கும். அவ்வளவு லாபகமா பிடித்து இன்னொரு இடம் இதோடு வைத்துக் கொண்டே இருக்கும். ஆக குட்டியை பாதுகாக்கிற பொறுப்பை தாய் ஏற்றுக்கொள்ளும். இது பூனை நியாயம் என்று பெயர். மணிவாசகர் இந்த இரண்டையும் ஒரு பாட்டில் சொல்றார். அதில் எதல் முதலாக வைத்தார் பூனைக்குட்டி நியாயத்தை சொல்லி அதற்கு பிற்பாடுதான் குரங்கு குட்டி நியாயத்தை கொண்டு வருகிறார்னு பார்க்கிறோம். பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலாக ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கரப் பிடித்தேன் எங்கெழுந்து கருளுவதினியே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து, தாய் கூட பால் கொடுப்பாள், ஆனால் அது உடம்பை வளர்க்கிறதாக இருக்கிற பால். ஆனால் இறைவன் கொடுக்கிற பால் ஆன்மாவை வளர்க்கிற பால். அதனாலே தாயினும் சாலம் பறிந்து இந்த குழந்தைக்கு பசிக்குமே இந்த நேரத்தில் என்று கருதி ஊட்டுகின்ற தாயை விட மேலானதாக அன்பு செலுத்துகிற இறைவன். அதனால்தான் தாயினும் சாலம் பறிந்து அந்த அம்மா கொடுக்கிற பால் உடம்பு வளர்க்கும், உள்ளொளி பெருக்குமா சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் கொடுக்கிற ஞான அமுதப்பால் ஞான போனகம் உடம்பினை சுருக்கும், உள்ளொளி பெருக்கும். சாயினம் சால பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. அப்படி பெருமான் அற்புதமா கொடுக்கிறானா, கொடுத்து விட்ட பிற்பாடு இந்த பாலை குடித்த குழந்தை வேறு திசைகளுக்கு சென்றுவிடக் கூடாதே, தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதற்காக குழந்தையின் பின்னாலேயே திரிகிறானாம். புறம் புறம் தெரிந்த செல்வமே சௌபெருமானே. வேறொரு இடத்திலே திருவாசகத்தில் சொல்லுவார், தாய் ஒரு தங்க கண்ணத்திலே சோறு போட்டு கொண்டு வந்தாள். அந்த குழந்தை சொல்லியது, அம்மா நீ ஊட்ட வேண்டாம், நானே சாப்பிடுறேன். தங்க கண்ணத்தை குழந்தைகிட்ட கொடுத்துட்டான். இந்த குழந்தை சாப்பிடுகிறதா தெருவுக்கும் தோட்டத்துக்கும் ஓட்டப்பந்தயம் நடத்துகிறது. கையிலே இருப்பது தங்க கண்ணம், உள்ளே இருப்பது அற்புதமான பால்சோறு, நெய் கலந்து இருக்கிறது. இது குழந்தை கீழே கொட்டி விடுமோ அல்லது சாக்கடையிலே தங்க கண்ணத்தினுடைய அருமை தெரியாது போட்டு விடுமோ என்று கருதுகின்ற தாய் அந்த குழந்தையின் பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறான். கிடைத்தற்கரிய ஒன்றை கொடுத்து விட்டேனே, அந்த குழந்தைக்கு தங்க கண்ணத்தினுடைய மரியாதை தெரியாதே, வீணாக போய்விடப் போகிறதே என்று பின்னாலே புறம் புறம் திரிகிறான் என்று வேறொரு பாட்டிலே சொல்லுவார். குழந்தையின் கையிலே கொடுக்கப்பட்ட தங்க கிண்ணம் என்பது மணிவாசருடைய தகுதி நோக்காது கொடுக்கப்பட்ட அருள் ஞானம். அதனுடைய பெருமையை உணர்ந்திருக்கிறாரா மணிவாசகர் தெரியலையே. வேறு வகையிலே சென்றுவிடக் கூடாது என்று கருணை மிகுந்த தயாவாக இருக்கிற பெருமானார் அவர் பின்னாலேயே திரிந்து திரிந்து வருகிறானாம். இது எப்படிப்பட்டது, இது பூனை தன்னுடைய குட்டியை பாதுகாப்பது போல. ஓரளவு தெளிவு வந்துடுச்சு, கிடைத்தற்கரிய பெருமான் கிடைத்தற்கரிய அருளாதவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான், இதற்கு மேல் இவனை விடக்கூடாது என்பதனாலே யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே. இது குரங்கு குட்டி பிடித்துக் கொள்வது போல, பெருமானே உன்னை பிடித்துக் கொண்டேன், எனக்கு வேறு போக்கிடம் இல்லை, உன்னை தவிர வேறு யானைக்கு இருக்கிறார்கள் என்று கருதுகிற நிலையிலே பெருமானார் மணிவாசக பெருந்தகை திருவாசகத்திலே ஆன்மாக்களுக்கு இறைவனுடைய பேருருள் பெருங்கருணை முதலாவதாக இறங்க வேண்டும் என்பதும், இறங்கிய பிற்பாடுகளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதும் இந்த காட்டுகிற அருமையான கருத்து.
நீத்தல் உணர்ந்த ஒரு பாட்டில் சொல்வார், பெருமான் எனக்கு அளவு கடந்த பேரின்பத்தை நல்கினான், ஆனால் என்ன தெரியுமா, அவன் கொடுத்திருப்பதனுடைய அருமை தெரியாமல் உலக இன்பத்திற்காக மேலும் வேண்டும் வேண்டும் என்று கை நீட்டுவதிலேயே என்னுடைய காலம் கழிகிறது. அவன் ஒன்றை நான் கேட்டு கொடுத்து விட்டால் அடுத்ததற்காக நான் இயங்குகிறேனே தவிர கொடுத்ததற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. இந்த பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தேன் பெருமானிடத்துல, அடுத்த பிரவேசத்துக்குள்ள நீ நிறைவேற்றவனு கண்டிஷன் வேற போட்டேன், அவன் கொடுத்து விட்டான். அப்ப அடுத்த பிரதோஷத்துக்கு நன்றி தெரிவிக்க போவதா, அடுத்த லிஸ்டோட போறதா, அடுத்த லிஸ்டோட தான் போயிட்டு இருக்கோம். மணிவாசகர் சொன்னார், பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்க மண்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுதேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குறவில்லை என் வாழ்முதலே, உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. பெற்றது கொண்டு பிழையே பெருக்குகிறோம், அன்பை சுருக்கி கொள்ளுகிறோம். ஒருவர் 10 வருஷ காலம் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வந்திருந்தார் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்திற்கு. 10 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் வரவே இல்லை. அவரை கேட்டேன், 10 வருஷம் எதுக்கு வந்தீங்கன்னு. கல்யாணமாகி பிள்ளை பேர் இல்லை, பிள்ளை பேர் வந்து ஏகாம்பரனை கேட்டேன், 10 வருஷம் வழிபாட்டிலிருந்து பிள்ளையை கொடுத்து விட்டான், இதற்கு மேல் எதற்காக வர வேண்டும், நான் எவ்வளவு புத்திசாலி. அதுக்கு பிற்பாடு 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் கோயிலுக்கு வந்தார், ஏன்னு கேட்டேன், ஏன் அப்படி கொடுத்தான்னு தெரியல, அப்படிப்பட்ட பையனா இருக்கான். அப்ப பெருமான் அதனால்தான் முதலே கொடுக்காம இருந்தான், நான் பெற்றதை கொண்டு பிழையே பெருக்குகிறமே தவிர அன்பை பெருக்கவில்லை, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கு சுருக்கம் அன்பின் வெற்றியடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கடுவே மற்ற அடியேன் தன்னை தாங்குறவில்லை என் வாழ்முதலே என்று உருகுவதை நாம் பார்க்கிறோம். இறைவனை ஒரு இடத்திலே கண்டதாக சொல்லுகிறோம், ஒரு இடத்திலே இறைவனை பார்க்கவில்லைங்கிறார். இன்னும் முரண்பாடாக இருக்கிறது என்றால் நம்முடைய பார்வைகளை தான் கோளாறே தவிர மணிவாசகர் பாடலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஒரு பாட்டு இருக்கிறது, பெண்ணான் அரியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நடி சுரக்கும் அமுதையை காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி திண்டனன் காண்க, சிவனனை ஆளும் தேரிலன் காண்க, அவனை ஆட்கொண்டு அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க. திருவண்ட பகுதியில் வருது. இதில் என்ன சொல்றார், ஆணாக அவனை சொல்லலாமா, பெண்ணாக அவனை சொல்லலாமா, அலியாக சொல்லலாமா என்றால் மூன்றும் இல்லை, மூன்றும் உண்டு. அவன் ஆணா இல்லை, பெண்ணா இல்லை, அலியா இல்லை, ஆனால் அவன் ஆண், ஆனால் அவன் பெண், ஆனால் அவன் அலி. இதான் இறைவு கல்வன். பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நடி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் வடிவம் கண்டேன் காண்க, புவனியில் சேவடி திண்டினன் காண்க. எனக்காக வந்தான் திருவார் பெருந்துறையில, புவனியில் சேவடி திண்டனன் காண்க, அவன்தான் சிவன் என தேரினன் காண்க, அவனை என ஆட்கொண்டு அருளினன் காண்க என்று சொன்ன பெருந்தகையார் பின்னாலே ஒரு பாட்டில் இறைவனை பார்க்கவில்லை என்கிறார். அப்ப கண்டது உண்மையா இல்லையா, உண்மை. ஆனால் ஒன்று, சீர்காழி குலக்கரையிலே ஞானசம்பந்தர் தோளுடைய செவின் எடுத்து பாடுகிறார், ஆனால் பக்கத்திலே இந்த சோபாது இருதயருக்கு அந்த திருவிடை காட்சி கிடைத்ததா என்றால் இல்லை. பிரம்மபுரீஸ்வர பெருமானுடைய திருவருட்காட்சி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பௌமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்த காரணத்தால் விடைக்காட்சியை பெருமானை பார்த்து தோளுடைய செவின்னு பாடுறார். சிவபாத இருந்துதான் சுட்டி காட்டுறார், ஆனால் சிவபாரதியில் காணல. என்ன காரணம், பெருமானை அருட்கண்ணால் பார்க்க வேண்டுமே தவிர அறிவு கண் கொண்டு இறைவனை பார்த்தல் கூடாது. நம்முடைய அறிவினால் இறைவனை தேடினால் அவன் கிடைக்க மாட்டான். அவனுடைய அருள் வடிவத்தை அவன் தருகிற அருள் கண்ணால் கண்டால்தான் காண முடியும். அருட்கண் என்பதும் ஞானக்கண் என்பதும் ஒன்றுதான். உடனே கேட்கலாம், அருட்கண் என்றால் என்ன, ஞானக்கண் என்றால் என்ன? மிகச் சுலபமாக சொன்னார் வள்ளல் பெருமானார், உயிர்களிடத்திலே அன்பு கொண்டு இருக்கிறவர்களுக்குத்தான் இறைவனுடைய அருள் கிடைக்குமே தவிர உயிர்களிடத்திலே அன்பு இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அருள் ஒரு காலம் கிடைக்காது. மோட்ச வீட்டின் திறவுகோல் சிவகாருண்ய ஒழுக்கம்தான். நீங்கள் உங்கள் சக மனிதர்களை உங்களோடு வாழ்கிற உயிரினங்களை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் இறைவன் மட்டும் எழுச்ச வாயினா உங்களுக்கு அருள் கொடுக்கிறதுக்கு?
நீங்கள் சக மனிதர்களை திரும்பி பார்க்க மாட்டீர்கள், கொடூரமாக நடந்து கொள்வீர்கள், இறைவன் அருள் மட்டும் வேண்டுமா? அருட்கண்ணால் நோக்குவது என்பது எல்லா இடங்களிலும் எல்லா செயல்களிலும் எல்லா நிறைவுகளிலும் இது இறைவனால் நடைபெறுகிறது என்ற தற்போதம் நீங்கிய நிலையிலான் அருள் நோக்கு என்று சொல்லக்கூடியது. நம்முடைய தருமபுர ஆலயத்தினுடைய குருமுகா சன்னிதானமாக இருந்த முதல் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ குருஞான சம்பந்த சிவபோக சாரத்தில் அருமையா சொல்றார், ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மனம் வாக்கு காயம், மாதேவா நின் செயலே என்று எனது அருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. எல்லாம் அவனுடைய செயல், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது ஆப்த வாக்கியம் என்பார் தாய்மார சுவாமிகள். இந்த நேரத்தில் இங்கே பேச வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்பதும் முன்னால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு. இதை மாற்ற யாராலும் முடியாது. எல்லாம் இறைவன் திருவருளால் நடக்கின்றன என்று உள்ளார்ந்து நம்புவதுதான் அருட்பார்வை என்று சொல்லக்கூடியது. தாயுமானவர் சொன்னான், இறைவன் என்னை எல்லாவற்றையும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். எப்படி பார்க்கிறது நான் காட்டேன். அருளாலேயவையும் பார் என்றான். அருள் தன்மையினாலே எல்லாவற்றையும் பார் என்று சொன்னான் என் இறைவன் தட்சிணாமூர்த்தி. ஆனால் அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். எனக்கு கொடுக்கப்பட்டுகிற அறிவு இருக்க, இந்த அறிவை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்த்தேன். இறைவன் எனக்கு தெரிஞ்சானா, இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னை எடி தோழி. அந்த அருள் நோக்கத்தினால் நீங்கள் பார்த்தால்தான் இந்த உலகத்திலே இறைவனுடைய தன்மை தெரியும். நமக்கு கொடுத்திருக்கிற கருவிகரணங்களால் ஏற்படுகிற அறிவு ஓரளவுக்கு பயன்படும், அது அபரஞானம். ஆனால் இறைவனை அபரஞானத்தால் பார்க்க முடியாது, பரஞானத்தால் பார்க்க வேண்டும். தற்செயலற்று இருக்கிற நிலை இருக்கிறதே, அதுதான் ஞானக்கண், அதுதான் அருட்கண். அந்த கண்ணினால் தான் இறைவனை காண முடியுமே தவிர நம்முடைய அருளினால் அருள் இல்லாத தன்மையால் பார்க்க முடியாது. அப்ப மாணிக்கவாசகர் கண்ணால் யானும் கண்டேன்னு சொன்னார், எதனால் பார்த்தார்? மாயாகாரிய உடம்பாக இருக்கிற அந்த திருமேனிக்கு பெருமானுக்கு கிடையாது. அந்த பெருமானுக்கு கருணையின் நோக்கமாக இருக்கிற திருமேனி உண்டு, மந்திர திருமேனி உண்டு. இப்படிப்பட்ட நிலை இருக்கிற பெருமானை எப்படி பார்த்தார்? பெருமானுடைய அருள் தன்மையினால் அவரை பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். மாயா சம்பந்தம் இல்லாத திருமேனியை, மாயா சம்பந்தம் உடையவராக இருக்கிற மடிவாசக பெருந்தகை அவனுடைய அருட்கண் கொண்டவரை பார்த்தார், அதனாலே பார்க்க முடிந்தது. சரி, இன்னொரு பாட்டில் சொல்றார், பூதங்கள் தோறும் நின்றாயலின் அல்லால் போக்கிலன் வரவிலன் எனநிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோனை கண்டறியாரை. இப்ப இந்த பாட்டுல சாமியை பார்த்ததா ஒருத்தர் கூட சொல்லலுங்கிறாரு. கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு திருப்பெருந்துரை சிவனே என்றெல்லாம் சொல்றாருன்னு பாக்கிறோம். பெருமானை நான் நேரடியாக பார்த்தேன், இதுவரை ஒருத்தர் கூட சொல்லல. அப்ப இவர் பார்த்தார் சொன்னார், அது உண்மையா என்று கேட்டால், அருளாளர்களாக இருக்கிறவர்கள் இறைவனை கண்டது முக்காலும் சத்தியம், இறைவனுடைய அனுபவத்தை பெற்றது முக்காலும் சத்தியம். அதிலே எந்த வேறுபாடு மாறுபாடு கிடையாது. இறைவனை பார்த்தார்கள், இறைவனுடைய அனுபூதியை பெற்றார்கள், எந்த மாறுபாடும் இல்லாமல் அவர்கள் இறைவனை தொழுதார்கள். அப்ப முன்னால சொன்னதுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்றால், அங்கேதான் ஒரு நுட்பம் அமைந்து காணப்படுகிறது. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் மணிவாசகர், மணிவாசகரை ஒத்த எவ்வளவு பெரிய அருளாளராக இருந்தாலும் இறைவனை எப்படி பார்க்க முடியும் என்றால், இறைவன் வியாபகமாக இருக்கிறான், அதற்குள்ளே வியாபியமாக அடங்கி இருந்துதான் இறைவனை பார்க்க முடியுமே தவிர இறைவனுடைய வியாபகத்தை கடந்து மேற்பட்டவர்கள் வந்து யாரும் பார்க்க முடியாது. அவன் பாதாளும் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பணிமுடி எல்லா பொருள் முடிவு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியன். அவரை போய் நீங்கள் எப்படி முழுசுமா பார்க்க முடியும்? பார்த்தது உண்மை, அனுபவம் பெற்றது உண்மை, ஆனால் முழுதாக பார்க்கவில்லை, உன்னை முழுதாக கண்டறிவாரை கேட்டறியவில்லை என்பதான் அதற்கு பொருள். முழுசுமா பார்க்க முடியாது. வியாபகம் என்பது பரவி இருப்பது, வியாபகம் என்பது உள்ளே அடங்கி இருப்பது. யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அருளாக இருந்தாலும் அவர்கள் வியாபியமாக பெருமானுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிற காரணத்தால் பெருமானை முற்றாக காணவில்லை என்பதை
அந்த திருப்பள்ளி எழுச்சி பாட்டில் அற்புதமாக சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால பெருமானை முழுவதுமாக காண்டுவிட முடியாது என்பது கருத்து. இதை வைத்துக் கொண்டு திருக்கடவுர் உய்ய வந்த தேவனார் என்று சொல்லப்படுகிற பெரியவர் திருக்களிற்றுப்படியார் என்கிற சாத்திர நூலிலே மிக அழகாக சொல்லுகிறார். அந்த நூலே அற்புதமான ஒரு நூல். தில்லை சித்தம்பலத்திலே கொண்டு போய் அந்த பஞ்சாக்கரப்படி என்கிற இடத்திலே கொண்டு போய் இந்த நூலை வைத்தார்கள். இது உயர்ந்த சாத்திர நூல் தானா என்று காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அங்க வைத்த போது நீங்கள் பார்க்கலாம், இரண்டு பக்கம் யானையினுடைய துதிக்கை வளைந்தது போல பஞ்சாக்கரப்படியில் இருக்கும். அந்த கல் யானையாக இருந்தது. இது உண்மையிலேயே உயர்ந்த சித்தாந்த சாஸ்திர நூல் என்று காட்டுகிற வகையிலே அது உயிர் பெற்ற யானையினுடைய கையாக இருந்து அதை எடுத்து ஐந்து படிகளுக்கு மேலே வைத்த காரணத்தால் அந்த நூலுக்கு பெயரே திருக்களிற்றுப்படியார். கடில் என்றால் யானை, திருக்களிற்றுப்படியார் என்று அழைக்கப்பட்டது. உய்ய வந்த தேவனார் அந்த நூலை யாத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு அருமையான பாட்டு வருகிறது. ஒருவன் கடலில் நீராட வேண்டும் என்று சொன்னான். கடற்கரையிலே போய் அலைகளோடு மோதி தானும் அலைத்து போராட வேண்டும் என்று கருதி நிற்கிறான். கடலில் இறங்குகிறான், நன்றாக குளித்தான். அவன் வந்து சொன்னான், நான் கடலை கண்டேன், கடலிலே நீராடினேன் என்று சொன்னான். ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள், கடல் முழுவதையும் அவன் கண்டானா? கடல் முழுவதுக்கும் உள்ளே இருக்கிற பொருள்கள் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் பார்த்தது கண்ணு கட்டிய தூரம் கடலும், அவன் குளித்தது பத்துக்கு பத்து ஒரு குளியலறையில இருந்து குளித்தது மாதிரிதானே தவிர அவன் கடலை கண்டவன் தான், கடலில் நீராடியவன் தான். ஆனா கடலை முழுமையாக கண்டானா என்பது போலதான் அருளாளர்கள் இறைவனுடைய அருட்காட்சியை பெற்றது என்று அழகாக சொல்கிறார். கடல் அலைத்து ஆடுதற்கு கை வந்து நின்றும் கடலளக்க மாறாதது போல் கடலிலே சென்று நீராட வேண்டும் என்று வந்தான், நின்றான், குளித்தான். ஆனால் கடலை அவளால் அளந்து விட முடிந்ததா? கடல் அளக்க வாராதார் போல் படியில் அறுத்தி செய்த அன்பரை அறுத்தின அன்பு, அன்பு செய்த தொண்டு அடிமை என்று கொண்டு வாழ்ந்த அன்பர்களை இறைவன் வந்து ஆண்டதும் எல்லாம் கருத்துக்கு சேயனாய் காண். உன்னுடைய கருத்துக்கு அவன் சிக்க மாட்டான். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலைமையே துணையான சொத்தங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று பாடுகிறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று பாடுகிறார். அந்த பெருமான் வந்தது உண்மை, திருவடி தீட்சை வழங்கியது உண்மை. ஆனால் அவர் முற்றாக அந்த இறைவனை கண்டாரா என்றால் ஒரு பகுதியை கண்டிருக்கிறார் என்று கொள்ளுகிற போதுதான் கண்ணால் யானும் கண்டேன் என்பதும் புவனியில் சேவலி தீண்டனன் என்பதும் சிவனையான் அவனை தேடினேன் என்பதும் அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் என்பது உண்மை. ஆனால் முழுதுமாக காணவில்லை என்பதுதான் இந்த பாட்டின் வாயிலாக சொல்லுகிற மிக அற்புதமான கருத்து என்று நாம் பார்க்கிறோம். இனி அடுத்த நிலையிலே பார்த்தால் இந்த உலகத்திலே இருந்து மக்கள் படுகிற வேதனைகளை எல்லாம் நன்றாக உணர்ந்தவர் அவர் சொல்லுகிறார். ஒரு இடத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே இந்த ஆன்மாக்கள் படுகிற வேதனையை சொல்ல முடியல. ஒரு நிலையிலே பார்த்தால் சிறிய சிறிய துன்பங்களாக இருக்கின்றன. ஐம்புலன்கள் என்று சொல்லப்படுவதனாலே மக்கள் வேதனைப்படுகிறார்கள். அதை இரண்டு நிலையில் சொல்லுகிறார் ஆசிரியப்பரானார். ஒன்று சிறிய துன்பம்தான், ஆனால் பொறுக்க முடியாத துன்பம். அது எப்படி என்று கேட்டால், ஒரு நான்கு அங்குல நீளம் உள்ள ஒரு மண்புழு இருக்கிறது. அந்த மண்புழுவினுடைய ஒரு பக்கத்திலே ஒரு நூறு எலும்புகள், மண்புழுவினுடைய இன்னொரு பக்கத்திலே ஒரு நூறு எறும்புகள், இருநூறு எறும்புகளும் போட்டு அந்த மண்புழுவை துளைக்கின்றன. என்ன பாடுபடும் யோசனை பண்ணி பாருங்க. புழுவினார் அந்த புழு படுகிற வேதனை தாங்க முடியாது. எல்லாம் சின்ன சின்ன எறும்பு தான், படுத்துற பாடு சொல்ல முடியாது. இருநூறு எறும்பு ஒரே நேரத்தில் கடிக்கிறது. அதுபோல இந்த ஐம்புலன்களும் என்னை படுத்துகிற பாடு வெளியே பார்த்தா தெரியல, எனக்கு தான் அது தெரியும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே ஐம்பலன்களாலே முற்றாக நான் மயக்கமடைந்து விழுந்து போகிறேன், எந்த சிந்தனையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஐம்பலன்களுடைய ஆற்றலை சொல்வதற்கு வேறொரு உவமை தேர்ந்தெடுத்தார். அற்புதமான ஒரு உவமை. ரெண்டு யானைகள் சண்டை போடுகின்றன. ரெண்டு யானைகள் சண்டை போடுகிற குறுந்தூறு என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்தில் புஷ் என்று சொல்லுவார்களே, சிறிய சிறியதாக சொல்லப்படுகிற காட்டிலே தோன்றுகிற தாவரங்கள், அந்த இடத்திலே சண்டை போடுகின்றன.
இந்த யானையுடைய கால்பட்டு குருந்தூறு என பல நாள் அழைப்புண்டு என்று சொல்லுவார் திருவாசக பெருந்தை. அப்ப அந்த காலில் கடந்து அந்த யானையினுடைய அடியிலே கிடந்து அந்த சிறிய சிறிய புல் பூண்டுகள் எல்லாம் என்னை வேதனைப்பட்டு மாய்ந்து போகுமோ அதுபோல சில நேரங்களில் என்னை இந்த ஐம்பலன்கள் படாத பாடு படுத்துகின்றன என்று பேசுகிற அந்த அழகை நாம் ரசிக்கிறோம். இன்னொரு இடத்துல சொன்னார், எறும்பு இருக்கிறதே அது என்ன பண்ணுது, ஒரு புல்லாங்குடலாகிய மூங்கிற்குள்ளே மாட்டிக்கொண்டது, ரெண்டு பக்கம் நெருப்பு பற்றி எரிகிறது. இப்ப அந்த எப்படி வர அந்த எறும்பு, இருதலை கொள்ளியில் உள்ளெரும்பொத்து என்று ஒரு அருமையான உவமையை சொன்னார். இரண்டு பக்கம் நெருப்பு பற்றி எரிந்தால் உள்ளே இருக்கிற நிலையிலே துளை இருந்த மாதிரி வெளியே வந்துடலாம் இல்லையா, ரெண்டு பக்கம் நெருப்பு தான் புல்லாங்குழல், உள்ளே ஏழு துளை இருக்கிற ஏதாவது துளை வெளியே விழுந்துட்டு தப்பிச்சுக்கலாம் இல்லையா. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பார்த்தார், இதுக்கு இப்படி பொருள் கொள்ள கூடாது என்றார். அது தரையிலே கிடந்து ரெண்டு பக்கம் நெருப்பு பற்றி எரிந்தால் ஒரு துளை வழியாக எறும்பு வந்துடும், அப்ப இருதலை கொள்ளியில் எறும்பு கிடையாது. அவர் சொன்னார், அந்த புல்லாங்குடல் சுவத்திலே சாற்றப்பட்டிருக்கு, சுவத்தில் சாத்தப்பட்டிருக்கிறதோ அது கேணி எரியுது மேலே எரியுது, இப்ப எறும்பு வெளியே வந்து தப்பிச்சு வந்துட முடியுமா. ஆகினால இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து என்று சொன்னால் சுவத்திலே சாத்தப்பட்ட அந்த புல்லாங்குடல் இரண்டு பக்கம் நெருப்பு பற்றி இருந்தால் உள்ளே துளை இருந்தாலும் வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற எறும்பு போல நான் உலகத்திலே கடந்து தவிக்கிறேன் என்று கண்டவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்று பகுதிகளுக்கு உரை எழுதினார். முதல் நாலு பகுதிக்கு மறைமலையில் எழுதினார், சிவபுராணம், அடுத்த நிலை சொல்லப்படுகிற கீர்த்தி திருவகவல், மூன்றாவது திருவண்ட பகுதி, நாலாவது போற்றி திருவகவல். நாலு முன்னுரை போல பாயிரம் போல அமைந்தவை. அடுத்து நூறு பாட்டு திருச்சதகம், அடுத்து ஐம்பது பாட்டு நீத்தல் விண்ணப்பம், அடுத்த நிலையில் சொல்லப்படுவது இருபது பாட்டு திருவம்பாவை, அடுத்த நிலையில் வரப்படுகிற திருவம்மான இருபது பாட்டு, அப்போ அடுத்த நிலையில் பத்து பாட்டு ஒன்பது பாட்டு வெண்பா என்று சொல்லி அந்த திருவாசகம் அப்படி ஒரு அமைப்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முதல் நான்கு பகுதி மறைமலைகள் அற்புதமான உரை எழுதினார்கள், மிக விரிவான உரை, நானூறு பக்கம் அந்த நாலு பகுதிக்கு. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவரை உரை எழுதுமாறு அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், திருவாசகத்தின் முதல் பகுதியிலிருந்து உரை எழுதலாமே என்று அன்பர்கள் விண்ணப்பித்தார்கள். அந்த பெருந்தகை மிகப்பெருங்கருணையோடு பெருந்தன்மையோடு ஒரு வார்த்தை சொன்னார், மறைமலைகள் ஏற்கனவே முதல் நான்கு பகுதிகளுக்கு உரை கண்டு விட்ட காரணத்தால் மறுபடியும் அதிலே சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, அவருக்கு மரியாதை செய்து அடுத்த பகுதியை தொடங்குகிறேன் என்று சொன்ன பெருந்தன்மை கதிரேசன் செட்டியாரிடத்திலே தான் காண முடியும். இறைவன் வாழ்நாள் கொடுக்கல, நீத்தல் விண்ணப்பம், திருச்சதகம், திருவம்பாவை மூன்றுக்கு மட்டும் எழுதினார். கதிர்மணி விளக்க பேருரை என்று அதற்கு அற்புதமான பெயர் வைத்தார். அடுத்து பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் கூட, அவர்களுடைய உரைக்கு இணையாக வேறொருடையை சொல்ல முடியாது என்கிற அமைப்போடு இப்பொழுது ஒரு பாட்டை பார்க்கலாம். திருவம்பாவில பைங்குவளை கார்மலரால் செம்பம் கமல பைம்போதால் அங்கம் குறியினத்தால் பின்னம் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியம் எங்கோனும் போன்று சிந்த பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தனும் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்பனைந்து பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்பது அந்த பாட்டு. இரண்டு விதமாக இதுக்கு அற்புதமான பொருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த மடு என்று சொல்லப்படுது ஆழமான நீர்நிலைக்கு மடு என்று பெயர். மக்கள் குளிப்பதற்காக இருப்பதற்கு குளம் என்று பெயர். மக்கள் நீர் உண்ணுவதற்காக இருக்கிற நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். விலங்குகள் எல்லாம் வந்து குளிப்பாட்ட நீர் குடிக்கிறது குட்டைன்னு பெயர், ஆழம் இருக்காது. விவசாயத்திற்கு ஏராகிய கருவியை கொண்டு உழுது பயிர் செய்வதற்காக தேக்கப்பட்டிருக்கிற நீர்நிலைக்கு ஏரி என்று பெயர். உழவு தொழிலுக்கு பயன்படுகிற ஏருக்கு உதவுவது ஏரி, மக்கள் குளிக்க பயன்படுவது குளம், மக்கள் உண்ண பயன்படுவது ஊருணி, விலங்குகள் குளிக்க பயன்படுவது குட்டை என்று தமிழன் அந்த நீர்நிலைக்கு அத்தனை விதமான பெயர் வச்சிருக்கிறான். இந்த மடுவை சென்று பார்க்கிறார்கள் பெண்கள். அது எப்படி தெரிகிறதாம் என்று கேட்டால் அம்மையப்பராக அந்த மடு தெரிகிறது.
அது எப்படி தெரிகிறது அம்மை அப்பராக என்று கேட்டால், ஐயா அவர்கள் பேராசிரியர் வைத்தியநாதன் முதல்ல பாடுகிற போது தொன்மை கோலமே நோக்கி ஊதாய் என்று கொத்தும்பி பாடினார். அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் ஒரு பாலி பெண் ஒரு பாலி ஆண் ஆக இருக்கிற அந்த அற்புத கோலத்தை தொன்மை கோலம் என்று மணிவாசகர் பாடுவதைத்தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். அப்ப அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரே என அறிய அந்த குளத்தை பார்த்தா அம்மையப்பராக எப்படி தெரிகிறது என்று கேட்டால், அதிலே குவளை மலர்கள் நிறைய பூத்து குலுங்குகின்றன. ஒரு பக்கத்துல குவளை மலர் எப்படி இருக்கும், கருமையாக இருக்கும், அது பசுமையாக இருக்கு. பச்சை பசைனா நிறத்தினால் பச்சை இல்ல, தள தள என்று இருக்கிறது சொல்றமே, அது போல பைங்குவளை கார் மலர் கரிய மலர். அது யாரை ஞாபகப்படுத்துகிறது, கருணையே வடிவமாக இருக்கிற எம் பிராட்டி, எலவார் குழந்தையாக இருக்கிற எங்கள் அம்மையை ஞாபகப்படுத்துகிற. பக்கத்திலே செந்தாமரை மலர்கள் இருக்கின்றன, செங்கமலம் பைம்போது என்று சொல்லுகிற வகையில் இருக்கிறது. அது யாரை ஞாபகப்படுத்துகிறது, செம்மேனு எம்மானாக இருக்கிற பெருமான், செம்பவளம் தான் நோக்கம் பெருமானாக இருக்கிறானே அவனை ஞாபகப்படுத்துகிறது. ஒரு பக்கம் கரிய கோலம் எம்பிராட்டி, செம்மாந்த கோலம் சிவபெருமான். இது ஒன்னா அடுத்த நிலையில எம் பிராட்டி கையில அற்புதமான வளையல் போட்டிருக்கிறான். குருகு என்று சொன்னால் வளையல் என்று ஒரு பொருள் உண்டு. கையிலே வளையல் போட்ட பகுதி அம்பிகையினுடைய பகுதி. இந்த பக்கத்துல பார்த்தா பெருமான் நாகாபரணனாக கையிலே அரவம் என்றால் பாம்பு, கையிலே நாகத்தை சுற்றி பெருமான் நாக கங்கணனாக இருக்கிறான். அதனாலே பார்த்தால் சிவபெருமான். ஆக குவளை மலரால் பிராட்டி, செங்கமல மலரால் பிரான், அந்த கையிலே குருகு என்றப்படுகிற வளையில் இருப்பதனாலே அது பிராட்டி, பாம்பு அந்த குளத்திலே இருப்பதனாலே என்ன ஆகிறது என்று கேட்டால் அது அரவம் இருக்கிறது. இந்த இடத்துல குருகு என்ற வளையல் என்று பொருள் கொள்ளுகிறோமே, அந்த மடுவிலே இது வளையல், அப்ப என்ன பொருள் கொள்ளணும், குருகு என்றால் குருகு ஆகிய பறவை, நீர்வாழ் பறவை என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த நீர்வாழ் பறவை இருக்கிறது, அது பல பொருள் ஒரு சொல் ஆகையினாலே வளையல் என்று நாம் கொள்ளலாம் என்கிற நிலையிலே அது இருக்கிறது. அடுத்ததாக தான் அற்புதமான செய்தி, ஒரு மடு அல்லது நீர்நிலையில் சொன்னால் உடம்பிலே இருக்கிற அழுக்கை கழுவுவதற்காக மக்கள் வந்து சேர்வார்கள், தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்கிறார்கள். மலம் என்றால் உடலிலே இருக்கிற அழுக்கு, புறந்தூய்மை நீரானமையும் என்பது வள்ளுவருடைய தீர்ப்பு. அப்ப ஆண்களும் பெண்களும் வந்து குளிக்கிறார்கள். அப்படி குளிக்கிற போது குளமாக இருக்கிறது, அம்மையப்பராக அந்த குளத்தை பார்க்க வேண்டுமானால் அப்ப தங்கள் மலங்கள் உவார் என்று சொன்னால் ஆன்மாக்களை புனித்திருக்கிற ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் ஆகிய மூன்று அழுக்குகளை பிரானிடத்திலே தான் நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும். ஆனால் மும்மல சார்பு இந்த உயிர் நீங்க வேண்டும். அந்த மூன்று மலங்களை கழுவுவதாக நீங்கள் கொண்டால் இந்த திருக்குளம் அம்மையப்பராக இருக்கிறது என்று சொல்லி பைங்குவளை கார்மலரால், செங்கமல பைம்போதால், அங்கம் குறியனத்தால், பின்னும் அறவத்தால், தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கும் மடு என்று இந்த பாட்டிலே ஒரு சார்பாக ஒரு பொருள் சொன்னோம். இன்னொரு பொருள் என்ன இருக்கிறது, இதுவும் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் கண்ட அற்புதமான நயம்தான். சித்தாந்த நோக்கிலே அந்த குளத்தை பார்க்கிறார். மனிதர்களுக்கு தீட்சை வழங்க வேண்டும் என்பது சித்தாந்த மரபு. தீட்சை என்றால் பயப்பட வேண்டாம், கெட்டதை கெடுத்து நல்லதை கொடுப்பதுன்னு அர்த்தம். கெட்டது எது, நம்முடைய அறியாமை. நல்லது எது, ஞானம். அறியாமை என்பதை நீக்க நீக்க ஞானம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். அறியாமை இருக்க இடத்திலே தான் ஞானம் இருக்கிறது, ஞானம் இருக்கிற இடத்திலே தான் அஞ்ஞானம் இருக்கிறது. இப்ப இந்த விளக்கை நாம் போட்டிருக்கிறோம், இருள் போயிற்று சொல்றோம். நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு விளக்கை அமைக்கிறார்கள், இருள் வந்ததனம். இருள் எங்கேயாவது போயிருந்ததா, இங்கே ஒளிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த விளக்கை போடுவதற்கு முன்னால் இருள் பரவி இருந்தது, வெளிச்சம் வந்தபடி எங்கும் போல எங்கேயாதான் அது அடங்கி இருக்கு, அடக்கி வாசிக்குது. மறுபடியும் விளக்கை வைக்கிறப்போ அது வந்து பற்றி கொள்கிறது. அப்போ ஒளி எங்க போச்சு, ஒளி போல இங்கதான் இருந்தது. அதுதான் ஒரு ஆணவத்தை பற்றிருக்கிற, ஒரு உயிரை பற்றிருக்கிற ஆணவம் மிகுந்திருக்கிற போது சிவஞானமாக சொல்லப்படுகிற ஞானம் அடங்கி தோன்றும். ஆனால் அறியாமையாகிய ஆணவம் விலக விலக சிவமாகிய ஞானம் பெருகி தோன்றும்.
ஆக ஆன்மாவை பற்றி இருக்கிற இந்த ஆணவம் என்கின்ற அறியாமையும் பதியாக சொல்லப்படுகிற இறைவனும் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்பதனாலே பதியனை போல் பசுபாசம் அனாலி என்று திருமூல தேவநாயனார் அருளி செய்திருக்கிறார்கள். இப்போ கெட்டதை கெடுக்கணும், நல்லதை கொடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? தீட்சை பெற வேண்டும். ஞானம் பெற்ற ஒருவரிடத்திலே சென்று நாம் உபதேசம் பெற வேண்டும். குருட்டும் குருட்டும் சேர்ந்து குருட்டாட்டம் தானே என்று அறியாமை மண்டியில் கிடந்தவன் நாம் போய் பிச்சை கேட்கக்கூடாது. ஞான சுரூபரிடத்திலே போய் கேட்கணும். அது என்ன செய்வார்? முதல்ல அந்த மாணவனை அவர் பார்ப்பார், உற்று நோக்குவார். அவனிடத்திலே இருக்கிற அறியாமையை தன்பால் வாங்கி கொள்வார். அடுத்த நிலையில் அவனை அருகிலே கூப்பிடுவார், தலையிலே கை வைப்பார், இன்னும் கொஞ்சம் சேர்க்கிட்ட சேர்ப்பார். அவனுடைய வலது காலிலே மந்திரம் ஒன்று சொல்லுவார். அதற்கு மேலும் அவனுக்கு இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுவார். இதான் நடக்கிறது. இதுக்கு நாலு வகையான தீட்சைகள் பேர். கண்ணினால் பார்த்து அறியாமையை நீக்குவது எப்படின்னா, ரெண்டு உதாரணம். ஒன்று, நீர்நிலைகளிலே மீன், தாய் மீன் முட்டையிடும், வரிசை எட்டு போய்கிட்டே இருக்கும். முட்டைகள் தன் வயிற்றில் இருந்து முழுவதுமான காலியான பொருள் திரும்பி பார்க்கும், அது வேலை திரும்பாது. வயிறு எப்படி ஆன உடனே அந்த கருப்பை காலியான உடனே திரும்பி பார்க்கும். அப்படி திரும்பி பார்த்து வந்துகிட்டே இருந்தா இடப்பட்ட முட்டைகள் எல்லாம் மீன் குஞ்சாக பொறிந்துவிடும். அப்ப அந்த மீன், தாய் மீனுக்கு இருக்கிற கண்ணுக்கு இருக்கிற பார்வை தன்னுடைய முட்டைகளை எல்லாம் குஞ்சாக செய்கிற பக்குவம் பெறுகிற நிலையிலே ஆக்குகிறதே, இதுதான் நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை என்று பெயர். சச்சு என்றால் கண் அர்த்தம். அதுல இன்னொன்னு உண்டு, இந்த சச்சு தீட்சை என்று சொல்லப்படுகிற நயன தீட்சை இருக்க, பாம்பு கடித்து விட்டால், பழைய காலத்துல நம்ம நாட்டில் ஒரு மரபு ஒண்ணு உண்டு, பாம்பு கடித்து விட்டால் மந்திரக்கார கிட்ட போவாங்க. அந்த மாந்திரிகன் சொல்லுகிறவன் மருந்து கொடுக்க மாட்டான். அவன் ஒரு பார்வை, அதுக்கு முன்னால பார்த்த பார்வை வேறு, அப்பொழுது பார்க்கிற பார்வை வேறு. பாம்பு தீண்டப்பட்டவனை அவன் உறுத்து பார்ப்பான். அந்த பார்வைக்கு கருட பாவனைன்னு பேரு. தன்னை கருடனாக பாவித்துக் கொண்டு கடிபட்டவரிடத்திலே இருக்கிற பாம்பினுடைய விஷத்தை தன்னுடைய பார்வையினாலே நீக்கி விடுவான் மந்திர சக்தி. அதுக்கு கருட பாவனைன்னு பேரு. ஆக முட்டையை குஞ்சாக்கிய மீனினுடைய பார்வையை போல, விஷம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை தன்னுடைய பார்வையினாலே கருட பாவனை போல, தன்னிடத்திலே நம்பி வந்திருக்கிற மாணவனை ஆச்சாரியன் அவனிடத்திலே இருக்கிற அறியாமையை உறுத்து பார்த்து உற்று பார்த்து தன்பால் வாங்கிக் கொள்வான். இதற்குத்தான் நயன தீட்சை என்று பெயர். இந்த குளத்துல இருக்கா? இருக்கு. எது? பைங்குவளை கார் மலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, குவளை போன்ற மலர் போன்ற கண்கள் என்று சொல்லுவார்களே, இந்த குவளை மலர் நயன தீட்சைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொன்னவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். இனி அடுத்ததாக இருப்பது செங்கமலம் பைம்போது. போது என்று சொல்லப்படுவது மலர்ந்து மலராக இருக்கிற நிலை. பொழுது என்பதுதான் போது என்பதுதான் பொழுது என்று ஆயிற்று. நல்ல கோடை காலத்தில் மே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல சரியா 6 மணிக்கு முல்லை மலரும், அதுக்கு போதுன்னு பேர். அதை பார்த்து நீங்க கடிகாரத்தை திருப்பி வைக்கலாம். பொழுதோடு மலர்வது எதுவோ அதுதான் பொழுது, அதுதான் போது என்று ஆயிற்று. இப்ப அந்த தாமரை முட்டாக இருக்கிறது, அது எது அடையாளம்? இதயத்து அடையாளம். இதயம் மனது எல்லாம் ரெண்டு ஒண்ணுதான். ஏப்ரல் 14 முடிஞ்சு நாம பேசுறோம், பிப்ரவரி 14 முடிஞ்சு பேசுறோம். அதனாலே இதயம் மனது எல்லாம் ரெண்டு ஒண்ணுதான். அந்த இதயம் எப்படி இருக்கிறது? தாமரை முட்டை நீங்கள் கவிழ்த்து பிடிங்க, அது போலதான் இதயம் இருக்கிறது. அதனுடைய காம்பு மேலே இருக்கிறது, இதயத்தை தாங்குகிற பகுதி மேலே இருக்கிறது. அது தொங்கிக் கொண்டு லப் டப் என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த இதயத்தை நினைவுபடுத்துகிறது அங்கே இருக்கிற செங்கமலம் பைம்போது. அப்ப மனம், ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய மாணவன் எங்கு இருந்தாலும் அவன் நலமாக இருக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்தணும். குரு தட்சிணை கொடுக்கிற அந்த பையன் வழங்குவானான்னு சொல்லப்படாது, மனசார வாழ்த்தணும். அப்ப அவன் இதயத்தால் நினைத்தால் அவன் வாழ்வான் என்று ஆங்கிலத்திலே டெலிபதி என்று சொல்லுகிறார்கள். என் வாழ்நாளிலே நான் உணர்ந்திருக்கிறேன். திருப்பத்தூர் கல்லூரியில வேலை செய்கிற போது கிராமமாக இருக்கிற புரிசியிலே இருந்து எங்க அப்பா கடிதம் எழுதுவார், சிரஞ்சீவி செல்வன் நடராஜனுக்கு என்று எழுதுவார்.
அவர் எந்த நேரத்திலிருந்து அதே நேரத்திலே அன்புள்ள அப்பா அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுவேன், என்னுடைய கடிதம் அவர் கைக்கு போகும், அவருடைய கடிதம் என் கைக்கு வரும். நேரம் பார்த்தால் சரியாக மாலை 3:35 என்று இருக்கும். எப்படி வந்தது இது? என்னுடைய தந்தை இந்த நேரத்தில் எழுதுவார் என்று எனக்கு தெரியுமா? தெரியாது. என் தந்தைக்கு வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நான் எழுதுகிறேன். என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இது 100 மைல் அல்ல, 200 மைல், 6000 மைலுக்கு அப்பாலை இருந்தாலும் இது நாளைக்கும் நடக்கும். அதற்கு டெலிபதி என்று பெயர். மாணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் நினைக்கணும். குருநாதர் அப்படி நினைப்பதார் என்பதுதான் அதுக்கு மானச தீட்சை என்று பெயர். மனத்தினால் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது. அதற்கு இங்கே சொல்லப்படுவது செங்கமல பைம்போது. அப்போ இறைவனுடைய அருளாசியை பெறுவதற்கு முன்பாக நமக்கு உறுதுணையாக இருந்து காட்டுகிறவர் ஞானாசிரிய பெருந்தகை. அவருடைய அருள் தான் நம்ம எல்லாவற்றையும் வாழ்விக்கும். கடவுளை காட்டுகிறவை அவர்தான். அவர் என்றால் நீங்கள் கடவுளை காண முடியாது என்கிற அடிப்படையில மானச தீட்சையை அது ஞாபகப்படுத்துகிறது. மூன்றாவதாக இருப்பது எது என்று கேட்டால் குருகு என்று சொல்லக்கூடியது. அங்கம் குறுகினத்தால் என்று சொல்லுகிறோம். குருகு என்றால் அந்த இடத்துல வளையல் சொன்னேன். இந்த இடத்துல குருகு என்றால் ஒரு பறவை இனம் என்று நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால் குருகினத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கோழி இருக்கிறது, பெட்டை கோழி முட்டையிடுகிறது, அதன் மேலே இருந்து அடைகாக்கிறது. அப்போ அது அடை காத்தால் தான் அந்த முட்டையானது குஞ்சாக வரும். அதுபோல ஆசிரியனாக இருக்கிற பெருமகன் தன்னுடைய மாணவனுக்கு அஸ்தமஸ்தக தீட்சை முதலான தீட்சைகளை செய்கிற போது அவன் இருந்து அடைகாப்பது போல அவன் இருந்து பாதுகாக்கிறான். அதனாலே அங்கம் குறுகினத்தால் என்று சொல்லப்படுவது ஆச்சாரியனுடைய கையை. அஸ்தம் என்றால் கை, மஸ்தகம் என்றால் தலை. அஸ்த மஸ்தகம் என்று சொன்னால் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் செய்வது என்றதற்கு பெயர். இன்னும் உயர்ந்த நிலையிலே இறைவனுடைய திருவடி தாமரை குஞ்சதுவாதம் இப்படி இருக்க என்ன காரணம்னா, இலங்கையில் இருந்த நாசி கந்தையா பிள்ளை அவர் எழுதுகிறார், உயிர்களுடைய தலை மேலே பெருமான் கால் வைத்து கால் வைத்து பெருமானுடைய உள்ளங்கால் குழி விழுந்து விட்டதுன்னு எழுதினார். இப்படி வச்சு வச்சு அவர் குழி விழுந்துருச்சான். நாசி கந்தையா பிள்ளை எழுதினார். அதுபோல திருவடி திசை என்பது உண்டு. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலைமே சொல்றாரே, அந்த திருவடிகளை தூக்கி தலையில வைத்துக் கொள்வது, அந்த வகையில் அதற்கு அஸ்தமஸ்தக தீட்சையின் பேர். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நம்ம ரயில்வே நிலையங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கைக்கு அஸ்த பூஷணம் என்று எழுதியிருப்பார்கள். ஆனந்த விகடன் கையிலே இருந்தால் அது அஸ்த பூஷணம் எழுதியிருப்பாங்க. ஆனந்த விகடன் அஸ்த பூஷணம், கைக்கு அழகு ஆனந்த விடனை வைத்திருப்பது ஒரு விளம்பரம் ஒரு காலத்தில் உண்டு, 40 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த கைக்கு அழகு புத்தகம் என்பது போல ஆச்சாரிய பெருமானுக்கு அழகு எது என்று கேட்டால் மாணவனை ஆசீர்வாதம் செய்வது. அது ஸ்பரிசம் என்று பெயர். கண்ணினால் மனத்தினால் தொடுவதனால் அவனை ஆசீர்வாதம் செய்ய முடியும். சுவாமி விவேகானந்தராக ஆனதற்கு காரணமே பகவான் ராமகிருஷ்ணர் அவரை தொட்டதனாலே உடனடியாக தன்னுடைய அருளாற்றல் இடத்திலே பாய்ச்சப்பட்டது என்பதை நினைக்கிறோம். அந்த வகையில அவருடைய தொடு உணர்ச்சியினாலே தன்னுடைய ஆற்றலை மாணவனுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்கிற கருத்து புலனாகிறது. இங்கே குருகு என்பது பறவையை சொல்லு. அடுத்ததாக பின்னும் அரவத்தால் என்று வருகிறது. அரவம் என்று சொன்னால் பாம்பு என்று ஒரு பொருள், அரவம் என்று சொன்னால் ஓசை என்று ஒரு பொருள். இங்கே அரவம் என்பதற்கு முன்ன கங்கா கையிலே பாம்பு ஆபரணனாக இருக்கிறார், நாகாபரணன் என்று போய் சொன்னோம். இப்ப அதுக்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓசை என்று சொல்ல வேண்டும். என்ன ஓசை? ஞானாசிரியனாக இருக்கிற பெருமான் கிழக்கு திசையை பார்த்து உட்கார, மாணவனாக இருக்கிறவன் வடக்கு திசையை பார்த்து உட்கார, அவனுடைய காதிலே மந்திரத்தை சொல்லுவது என்ற நிலைகளிலே அமைத்துக் கொள்வது என்று வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திரம் சொல்லுகிற போது அது அவனுக்கு மட்டும்தான் கேட்க வேண்டும். நீங்க சிவராத்திரியும் போது உபதேசம் பெறுகிற வழக்கு ஒண்ணு உண்டு திருமணங்கள்ல. அப்ப ஆச்சாரியர் ஒரு துண்டை மேல போத்திக்கிட்டு மாணவனுக்கு துண்டை மேல போட்டு இந்த மந்திரத்தை சொல்லுவார். அப்ப சற்று தொலைவிலே இருக்கிறவர்கள் கையில சேமகண்டியர் சொல்லப்படுகிற அதை ஒலிப்பார்கள், எல்லாம் மணியாட்டி கொண்டிருப்பார்கள். இது எதுக்காக என்று கேட்டால் சொல்லப்படுகிற மந்திரம் அவருக்கு மட்டும்தானே தவிர மற்றவர்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக. அதனால அவருக்கு டேர்ன் வருகிற போது அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுவார். அதனால அவருக்கு சொன்ன மந்திரம் தான் இவர் என்று நினைக்க கூடாது,
மற்றவர்கள் செவியில் விழக்கூடாது என்பதற்காக இனிமையான மங்களமான ஒளியை எழுப்புவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அரவம் என்று சொன்னால் உபதேச மந்திரம், உபதேச மந்திர பொருளாலே என்று சொல்லுவார் அருணகிரிநாதர் பெருந்தகை. அதனாலே ஒரு ஞான ஆசிரியன் தன்னுடைய மாணவனுக்கு உய்வு பெறுகிற வகையிலே ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திரம் சுருக்கமாக இருக்கும், இதர பெருக்கமா இருக்காது. பெரிய மாந்திரம் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையுள் என்னை உட்படுத்தினாய் என்று மணிவாசர் வேற இடத்துல சொல்றார். ஆக அந்த சொல்லுகிற வார்த்தையை உச்சாரணமாக சதாசலு காலம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிலேயே ஞான நடத்தரசே எம்முடைய நாயகனே என்று வனைந்து வனைந்து வாழ்த்துதும் நாம் மீன் உலகியலீர் சத்தியம் சொல்கின்றேன் பொய்ப்புகளேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவே என்று வள்ளலார் பாடல் மாதிரி அந்த கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மறுபடியும் மறுபடியும் சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி வளர்வதற்கிறதே அது வாசக தீட்சை என்று சொல்லப்படும். இந்த நான்கு வகையான தீட்சைகளையும் இந்த பாட்டு சொல்லுகிறது. பைங்கோவளை கார்மலரால், செங்கமலர் பைம்போதால், அங்கம் குறுகினத்தால், பின்னும் அறவத்தால். இப்ப என்ன ஆகிறது, எங்கள் பிராட்டியும் பிரானும் போன்று இருக்கிறது இப்போ தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினால். ஆக இந்த நான்கு நிலைகளை தீட்சை பெற்று விட்டால் இவருடைய ஆணவ மலம் முதலாளிய மலங்கள் எல்லாம் கழுவப்படும். அது அக இலக்கிய அடிப்படையிலே அகத்தினுடைய வளர்ச்சியாக வரும். அதனாலே இந்த மடு ஒரு வகையில் தீட்சை கொடுக்கிற மடுவாக இருக்கிறது. இந்த மன்றமும் ஒரு தீட்சை கொடுக்கிற மடுவாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். காரணம், திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் இந்த மன்றத்தை பாடியிருக்கிறார். எங்க அங்க நினைப்பாங்க என்ன இப்படி ஒரு பாட்டு நான் சொல்றேன் சரியான ஆறார் வந்தார் அமரர் கூடாத்தின் சொல்லுகிற போது ஆறார் என்பது அங்க யாராரா இருக்கலாம், இது ஆறார் சபை. நன்றி, வணக்கம்.
நமஸ்காரம். இந்த கச்சேரியில முதல் பாடல மிஸ்டர் சிவரஞ்சனி வர்ணம் அங்கேயல் கண்ணில். என்னுடைய குருநாதர் சங்கீத மகாமகோபாத்யாயா ப்ரொஃபசர் டி ஆர் சுப்பிரமணியம் அவர் இயற்றிய வர்ணம். Yeah.
நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் Thank you.
அடுத்ததாக இன்று பாடியது திருவாச்சகம். அடுத்ததாக பிலஹரி ஸ்வரஜதி, பொன்னியா பிள்ளை அவர்கள் இயற்றியது. Oh,
Ah,
na na na
I'm
அடுத்ததாக திருவருள்பா வருவார் அழைத்து வாடி வருவார் அழைத்து வாடி வருவார் அழைத்து வாடி வருவார் அழைத்து வாடி Bye.
Thank you.
அடுத்ததாக திருத்தில்லேனம் திருவாச்சகம் திருமாலின் பன்றியாய் அவ
கிருபையை புரிய இன்னும் தாமதமா தயை புரிய இன்னும் தாமதமா தயை புரிய இன்னும் தாமதமா Thank you.
வேதநாயகம் பிள்ளை அவர் ஏற்றிய மலைமாறுத்த ராகத்தில் அமைஞ்ச தயை புரிய இப்ப பாடினது. திருப்பெருந்துறையுரை சிவனே.
Thank you.
மலை